ஹலோ மக்கள்ஸ், ஐ எம் ஷமீர்கான். ஒவ்வொரு நாளும் நம்மளை சுற்றிலும் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. குறிப்பாக போலீஸால் நிறைய பேர் பாதிக்கப்படுறத கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு தெரியுது, இப்படிலாம் நடக்குதுன்னு. ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கல்யாணம் படிக்கிறேன்னு சொல்லி கர்ப்பமாக்கி அந்த பொண்ணை வந்து ஏமாத்தின ஒரு எஸ்ஐயை பற்றி இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. இதை பற்றி அப்போ நிறைய நியூஸ் சேனலில் வந்து பேசியிருக்காங்க, நிறைய நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. ஆனால் இது எல்லாருக்கும் போய் சேரல. அதனாலேயே வந்து இந்த பொண்ணுக்கு நடந்தது வந்து நிறைய பேருக்கு தெரியாமையே போயிட்டு இந்த சம்பவம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தானே, இப்போதைக்கு இதை பற்றி பேசணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் இந்த பொண்ணுக்கு எந்த நிதியும் கிடைக்கல. இதில் அதிகாரிகளிருந்து அரசியல்வாதிகள் வரைக்கும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இந்த பொண்ணு தனியாக நின்று இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சுங்கிறத ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம். சுபஸ்ரீங்கிற இந்த பொண்ணுக்கு சொந்த ஒரு மயிலாடுதுறை. இவங்க சென்னையில் ஒரு தொண்டு நிறுவனத்தில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் சம்மந்தப்பட்ட எஸ்ஐ விவேக் ரவிராஜ் அவங்க நாகை மாவட்டத்தில் வெளிப்பாளையங்கிற ஊரில் வந்து காவல் உதவி ஆய்வாளராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் அறிமுகமானது ஃபேஸ்புக்கில் தான். ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக ஆரம்பித்து அப்புறம் அது லவ்வாக மாறினுச்சு. அடுத்தது அடுத்த ஸ்டேஜுக்கும் போனாங்க. இந்த விஷயத்துக்கு இந்த பொண்ணு வந்து மறுத்துருக்காங்க. இவங்க கல்யாணம் பண்ணிக்கு தானே போகிறோம்னா அப்படி இப்படி அவங்க கிட்ட பேசி அதுக்கு வந்து ஒத்துக்க வச்சுருக்காங்க. இது நடந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து அந்த பொண்ணு கன்சீவ் ஆகுறாங்க. இவங்க இந்த விஷயத்தை வந்து விவேக் ரவிராஜ் அவங்க கிட்ட சொல்லி சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் நீ கருவை களைச்சிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இந்த பொண்ணு ஒத்துக்கவே இல்லை. நான் கருவெல்லாம் களைக்க மாட்டேன், நீங்கள் வந்து வீட்டில் பேசி சீக்கிரமாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் நான் எப்படி இருந்தாலும் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறனால எனக்கு எதுவுமே ஆகிடாது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இப்படியே கல்யாணம் பண்ணோன்னா கொஞ்சம் நல்ல குழந்தை பிறந்துடும், எல்லாரும் இதே நாடானே இதை பற்றி பேசுவாங்க, அதனால நீ கலைச்சிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு, நீங்களே கேளுங்க. முடியுமா கல்யாணம் பண்ணுறது? எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. உள்ள பகுதி 8 மாசம் 7 மாசத்தில் பேசாக அதிகத்தில் போய் முடியுமேன்னு தான் நான் பார்க்குறேன். புரியுதா? கல்யாணம் பண்ணல எனக்கு ஒன்றும், நீ ஒன்றும் தப்பான உங்களால் ஒன்றும் படிக்காதுன்னு நான் வருத்தப்படுறது எதுவுமே கிடையாது. எவ்வளோ ஒருத்தையை கட்ட போகிறேன் உன்னை கட்டுறாங்களே எனக்கு வருத்தம் ஒன்றும் கிடையாது. அவங்க இந்த அளவுக்கு சொன்னதுனால இவங்களும் அதை நம்பி கருவை கழிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் சுபஸ்ரீ பேசின அந்த ஆடியோ கூட இருக்கு, அதை கேட்டு பாருங்க, அவங்களோட வழி தெரியும். வலிக்காம ஈஸியா முடிஞ்சிருமா? என்ன எல்லாமே வலிக்கு தான் செய்யும். ஒரு நாள் ரெண்டு நாள் வலிக்கு தான் செய்யும், தாங்கி தான் ஆகணும். நான் கிளம்பி வரவா? வேண்டாமா? என்ன சொல்றது? வரலாம், வேணாம், விடுங்க, நான் வரலாம், வேணாம், நான் பாத்துக்கிறேன். வலிக்குதுன்னா என்ன பண்ண முடியும்? அழுதுதான் ஆகணும், தாங்கிதான் ஆகணும் எல்லா வலியும். இப்ப என்ன, இப்ப டேப்லெட் போட்ட, என்ன பண்றது? இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணி பாப்போம், வெளில வரலையா, அதுக்கப்புறம் பாத்துக்க வேண்டியதா, என்ன பண்றது? வராம எங்க போயிட போகுது? ரெண்டு நாள்ல திரும்ப ஸ்கேன் பண்ணி பார்த்து கீரை ஆயிடுச்சா இல்லையான்னு நாளைக்கே பார்த்தாலும் பாத்துட வேண்டியதான், வேற என்ன? கருவை கலைச்சதுக்கு அப்புறமா அந்த எஸ்ஐ இவங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களும் அவங்க கிட்ட போய் பேசுறாங்க, அவங்களே இவங்களை திட்டுறது கால் பண்ணதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. வேலையை பாரு, அப்புறம் தயவு செஞ்சு ஒன்னு கேக்குறேன், உனக்கு சொல்லிடுறேன், என்கிட்ட இந்த சாப்பிட்டீங்களா, ஸ்டேஷன்ல இருக்கீங்களா, டியூட்டி இருக்கீங்க, இதெல்லாம் என்கிட்ட கேட்கறேன், எனக்கு பிடிக்கலாம். விவேக் ரவிராஜ் அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிறவங்களாம் இவங்களுக்கு கால் பண்ணி விட்டுட்டு போக சொல்லி மிரட்டுறது, இவங்க தப்பான பொண்ணுன்னு எல்லார்ட்டையும் சொல்லி சொல்ல சொல்றதுன்னு இது மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் ஒரு கட்டம் வரைக்கும் பொறுமையா இருந்து பாக்குறாங்க. அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க சென்னையில மகளிர் காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அங்கிருந்து இவங்க சொந்த ஒரு மயிலாடுதுறைக்கு வந்து மகளிர் காவல் நிலையத்துக்கு கம்ப்ளைண்ட் வருது. இங்க இருக்கிற போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க, விசாரிச்சுட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுதான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. ஃபுல்லா படிக்கணும்னு நினைச்சிங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு படிங்க, இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதில் போலீஸ் தரப்புல இருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் விசாரித்தது மெடிக்கல் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த பொண்ணு கர்ப்பமாக இருந்ததுக்கு எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை காவல் நிலையத்தை இன்ஸ்பெக்டர் வேலுதேவி அதில் சைன் பண்ணி முடிச்சிருக்காங்க. இவங்க கிட்ட இவ்வளோ ஆதாரங்கள் இருந்தும் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி எதுவுமே இல்லைன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்க வச்சிருக்காங்க. சுபஸ்ரீ இந்த ரிப்போர்ட் கொடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் மேலேயும் ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ப்ளஸ் எஸ்ஐ ஏமாத்தின அந்த கேஸையும் இவங்க தனியாக நின்று கொண்டு போயிட்டுருக்காங்க. ஒரு பொண்ணு தனியாக நின்று போராடுறப்ப அவங்க எவ்வளோ அவமானத்தையும் அசிங்கத்தையும் பார்ப்பாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த எஸ்ஐ இந்த பொண்ணுக்கு கால் பண்ணி கொன்னுடுவோன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. அசிங்க அசிங்கமாக இவங்க கிட்ட பேசியிருக்காங்க. அவங்க பேசின ஆடியோவில் ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறேன், ஹெட்செட் போட்டுக்கோங்க, ஏன்னா நான் நியூஸ் சேனலில் போடுற மாதிரி பீப்லாம் போட மாட்டேன், அப்படியே தான் இருக்கும். நான் பார்த்து என்ன பண்ணிவிடுவா? கேஸை போட்டு என்ன பண்ணுவேன்? ஜெயிலில் போட்டு மானம் போடும், மசுறு போடுவேன். என்னென்ன மசுறு, எனக்காக என்னென்ன இருக்குது, என்னென்ன மயிறு நான் சொல்லிவிட்டேன். இல்லை, எங்கள் ஓட்டையில் நீங்கள் விட்டது பெரிய தேச துரோக குற்றம். நாங்கள் மூடி வச்சுருந்த ஓட்டையை நீங்கள் வந்து விலகிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஓட்டையை நான் என்ன விட்டு நான் ஆட்டுறேன், நான் பார்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு சுபஸ்ரீ இன்னமும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த எஸ்ஐயால் இவங்க மட்டும் பாதிக்கல, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு வயசானவர் அவர் குடும்பத்தை இழந்துட்டு நிற்கிறாரு. அந்த விவேக்ராஜ் தான் அத்தனைக்கும் காரணம். என் குடும்பம் அந்த நிலைமைக்கு வர்றது காரணம் அந்த விவேக்ராஜ் தான். ஓகே.
ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கூட கொலை செஞ்சிடவனு மிரட்டினார். விவேக்ராஜ் வந்து பல குடும்பங்களை சீரழிச்சிட்டாரு, பல தாலி அறுத்துட்டான், என் வயிறு எரியுது, என் வயிறு எரிஞ்சா நல்லா இருக்க முடியாது, கடவுளையும் உனக்கு மன்னிக்காது, இந்த அநியாயம் இந்த உலகத்திலே நடக்காது, இந்த அநியாயத்துக்கு நீங்க ஒரு முற்றுப்புள்ளி வைங்க, அந்த ஆளு மேல நடவடிக்கை எடுங்க. இதுதான் நான் வேண்டி விரும்பி உங்கள்ட்ட கேட்டுக்கொள்றேன். கவர்மெண்ட் கிட்ட அனுமதி வாங்கிட்டு ரோட்டு வாரத்துல கடை வச்சிருப்பாங்களே, அவங்க கிட்ட டெய்லி 100 ரூபாய் லஞ்சமா கேட்டிருக்காரு. அந்த இடத்துல 25 கடை இருக்கு, ஒவ்வொரு கடைக்காரவங்க கிட்டே 100 ரூபாய் கேட்டிருக்காங்க. அந்த கடைக்காரவங்க வந்து தர மறுத்திருக்காங்க, அதுக்கு அவங்களை இனிமே இந்த இடத்துல வந்து கடையெல்லாம் வைக்க கூடாதுன்னு மிரட்டி இருக்காங்க. அசிங்கசியமா கெட்ட வரத சொல்லி பேசிருக்காங்க. இப்போ அதே காசு எனக்கு தர சொல்லி விவேக்ன்ற எஸ்ஐ வந்து என்கிட்ட கேட்குறாரு, 100 ரூபா பணம் கொடுத்துட்டு எல்லாரும் மொத்தம் 25 வியாபாரிகள் இருக்காங்க, 25 பேர் பணம் கொடுத்துட்டு கடை போடுங்க இல்லாட்டி கடையே போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப தகாத வார்த்தையில் திட்டுறாரு. ஒவ்வொருத்தவங்களும் சாலை ஓரத்தில் கடை வச்சுருக்காங்க, இதை விட்டுட்டு அவர் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். வாழ்வாதாரமும் இது தான், இதுக்கு என்ன நல்ல முடிவு எடுத்து நல்ல முடிவு சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஒருத்தரால இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இது எல்லாத்துக்கும் காரணமானவங்களுக்கு இப்போ வரைக்கும் எந்த தண்டனையும் கொடுக்கல, துறை ரீதியான நடவடிக்கை மட்டும்தான் எடுத்திருக்காங்க. இந்த துறை ரீதியான நடவடிக்கை அப்படின்னா என்னன்னா வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது, இதை மட்டும்தான் இப்போ வரைக்கும் பண்ணியிருக்காங்க, வேற எதுவுமே பண்ணல. இவங்களோட மேலதிகாரி கிட்ட இவங்க மேலேயா நீங்க ஆக்ஷன் எடுக்கலன்னு கேட்டப்ப அவங்க சொல்றது எங்களுக்கு வந்து கோர்ட்ல இருந்து எந்த ஆர்டரும் வரல, வந்தா தான் எடுக்க முடியும்னு சொல்றாங்க. இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் இவ்வளவு நாள் ஆகியும் ஏன் இன்னும் கோர்ட்ல இருந்து எந்த ஆர்டரும் வராம இருக்கு, வரலையா வரவிட மாட்டாங்களா? ஏன்னா இதுல இந்த போலீஸ் மட்டும் இல்ல, அமைச்சர் ஓஎஸ் மணியன் அவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அமைச்சர் வீட்டுக்கு பின்பக்கம் தான் இந்த எஸ்ஐ வீடும் இருக்கு. இந்த எஸ்ஐயோட ஃப்ரெண்டு பிரேம்குமார்ங்கிறவங்க கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்றாங்க, இவங்களும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இதனாலேயே இந்த கேஸில் சுபஸ்ரீங்கிற இந்த பொண்ணுக்கு எந்த நீதியும் இப்போ வரைக்கும் கிடைக்காம இருக்கு. இவங்களும் இவங்களால முடிஞ்ச வரைக்கும் கேஸ் போட்டு நடத்திட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிறதுனால இந்த கேஸும் இழுத்தடிச்சு போயிட்டு இருக்கு. ஜெயராஜ் ஃபினிக்ஸ் அவங்கள போலீஸ்காரங்க அடிச்சு கொண்டாங்க. இதை பத்தி மக்கள் எல்லாரும் பேசாம இருந்திருந்தா ஒருத்தவங்க வந்து நெஞ்சு வழி வந்து இறந்துட்டாங்க, ஒருத்தருக்கு வந்து ஜுரம் கொரோனா வந்து இறந்துட்டாருன்னு கேஸ் முடிச்சிருப்பாங்க. நம்ம எல்லாரும் பேசுனதுனால தான் அந்த கேஸ் அப்படி முடியாமல் அவங்களை அரெஸ்ட் பண்ணி இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம எப்பவும் யாராவது அதிகார வர்க்கத்தினால பாதிக்கப்பட்டு இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு நீதி வேணும்னு போராடிட்டு இருப்போம். அவங்க பாதிக்கப்படுறப்ப நமக்கு தெரியாது, இந்த வாட்டி இவங்க பாதிக்கப்பட்டுட்டு இருக்கப்பவே நமக்கு தெரியுது. இப்போவே நம்ம இதை பற்றி பேசினாதான் இவங்களுக்கு வந்து நீதி கிடைக்கும். நம்ம ஊரில் பெண்களுக்காக போராடுறதுக்கு மாதர் சங்கம், மகளிர் அமைப்பு, பெண்கள் முன்னேற்ற கழகம்னு நிறையவே இருக்குல்ல, இவங்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான பிரச்சனைனா ஏதாவது ஒரு பொண்ணு வந்து அரக்குற ட்ரெஸ் போட்டு வந்தா அதை ஏதாவது ஆண்கள் அதை பத்தி பேசினானா ஆடை வந்து பெண்ணோட உரிமை, அதுக்கு வந்து யாரை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அதுக்கு எதிராக குரல் கொடுப்பாங்க. பாட்டில் கெட்ட வார்த்தை வந்ததுக்கு பெண்களை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க, கொச்சப்படுத்திட்டாங்க, ரொம்ப இழிவுபடுத்திட்டாங்கன்னு அவங்க மேலே கேஸ் போட்டு அதுக்கு எதிராக பெரிய போராட்டமே பண்ணாங்க. ஆனால் இது மாதிரி விஷயம் நடக்கிறப்ப மட்டும் அவங்க பேசுறதே இல்லை. இந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 10th படிக்கிற ஒரு பொண்ணை வந்துட்டு ரெண்டு பேரும் எரிச்சுக்கொண்டாங்க, அதுக்கு இவங்க எதுவுமே பேசல. ஏன்னா அதை செஞ்சவங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க. இந்த மாதிரி அரசியல்வாதிகள் அரசாங்க அதிகாரிகள் தப்பு பண்ணா அதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க, நீங்க சேஃப் ஜோன்ல தான் இருந்துக்க பாக்குறீங்க. இப்போவாது உங்க சங்கம் அமைப்பு இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மற்றபடி இந்த வீடியோவை உங்க கான்டாக்ட்ல இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நீங்க இருக்க குரூப்ல ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்கு கொண்டு போனாலே போதும், இதை பத்தி நம்ம எல்லாரும் பேச ஆரம்பிச்சாலே இதுல சம்மந்தப்பட்ட எல்லாரு மேலேயும் ஆக்ஷன் எடுப்பாங்க. அதனால ஷேர் பண்ணுங்க. நான் வேற ஒரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். சைன் இன் செஸ் பாய். சாவரதா இருந்தாலும் சண்டை போட்டு சாவணும் சார்.